Hi students, now I am going to discuss about properties of system. System அப்படின்னு எதை சொல்லுவோம்? எந்த ஒரு பார்ட் வந்து ஸ்டடி பண்ண போறோமோ அதுதான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிஸ்டம்க்கு டூ டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ். இன்டென்சிவ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா, சிஸ்டத்தோட மாஸ் ஆர் சைஸ் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கும். சம் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ், வேற அதர் ப்ராப்பர்ட்டிஸ் டு நாட் டிபெண்ட் ஆன் இட்ஸ் மாஸ் ஆர் சைஸ். பேஸ்ட் ஆன் திஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏ சிஸ்டம் ஆர் குரூப்ட் அஸ் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த பார்ட் சிஸ்டமோட மாஸ் அல்லது சைஸை பொறுத்து ஒரு ப்ராப்பர்ட்டியே இன்டென்சிவா இருக்கா எக்ஸ்டென்சிவா இருக்கா அப்படின்னு நம்மளால ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். இப்போ எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்ன டெபினேஷன் பார்க்கலாம். த ப்ராப்பர்ட்டி தட் டிபெண்ட்ஸ் ஆன் த மாஸ் ஆர் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்ட் ஆன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அதாவது நம்ம எதை ஸ்டடி பண்றோமோ அந்த பார்ட்டோட மாஸ் அல்லது சைஸ் வந்து டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ், மாஸ், இன்டர்னல் எனர்ஜி எக்ஸெட்ரா. இப்ப வால்யூம் சொல்லும்போது நம்ம எவ்வளவு வாட்டர் எடுத்துக்கிறோம், எவ்வளவு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேஸ் வந்து ஃபில் பண்ணிருக்கும் போது எவ்வளவு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு, அதே மாதிரி மாஸ் அப்படின்னா எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்லாம் வந்து மாஸ் அதாவது சைஸையும் அதோட மாச வச்சுதான் நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். சோ இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டினா எப்படி இருக்கணும்? இண்டிபெண்டா இருக்கணும். இந்த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த மாஸ் ஆர் த சைஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் கால்ட் ஆன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்தோட சைஸ் அல்லது மாச வந்து டிபெண்ட் பண்ணாம இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம இன்டென்சிவ் அப்படின்னு சொல்றோம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், சர்ஃபேஸ் டென்ஷன், டென்சிட்டி, டெம்பரேச்சர், பாயிலிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட், மோலார் வால்யூம், இது எல்லாமே இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள். இப்போ ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்துக்கிட்டாலும் அதோட பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ் தான். ஒரு பெரிய கேன் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கால்குலேட் பண்ணாலும் அதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம காமிக்கும். சோ இது வந்து மாசையோ சைஸையோ பொறுத்து இல்ல, புரியுதா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதை 2 மார்க் 3 மார்க் க்வெஸ்சன்ல கேட்கலாம். டிஃபைன் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள், அதே மாதிரி டிஃபைன் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். 3 மார்க் க்வெஸ்சன்ல டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்கலாம். இல்ல எக்ஸ்பிளைன் இன்டென்சிவ் அண்ட் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம் அப்படின்னு உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். கீழே பாத்தீங்கன்னா டேபிள் 7.1 அப்படின்னு கொடுத்து ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதே மாதிரி இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு என்ன மாதிரி எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 1 வேர்ட் க்வெஸ்சன்ல கூட கேட்கலாம். ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இது வந்து எக்ஸ்டென்சிவா இன்டென்சிவா அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து ஈஸியா வந்து அந்த க்வெஸ்சன் அட்டன் பண்ற மாதிரி படிச்சுக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.